பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. உலகில் உள்ள பல விமான நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்திக்கும் காலம் இது. எரிபொருள் விலையேற்றம், வர்த்தக போட்டி, இயங்கும் செலவுகள் அதிகரிப்பு காரணமாக உலகில் உள்ள பல விமான நிறுவனங்கள் திணறுகின்றன. இந்தியாவில் உள்ள விமான நிறுவனங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்தியாவின் தேசிய விமான நிறுவனம் ஏர் இந்தியா கடந்த பல ஆண்டுகளாகவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதற்கு மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பணம் கொடுக்க வேண்டிய நிலை. இந்தியாவின் மற்றொரு விமான நிறுவனமான ஜெட்யாவேஸ் சமீபத்தில் தமது கதவுகளை மூடிக்கொண்டது. இப்படியான சூழ்நிலையில் விமான நிறுவனங்கள் தொடர்பாக வெளியாகும் செய்திகளில் ஒரு மாறுபட்ட கதையை இப்போது பார்க்க போகிறோம். இது புத்திசாலித்தனமாக வெற்றி பெற்ற ஒரு விமான நிறுவனத்தின் கதை. அந்த விமான நிறுவனமும் இந்தியாவைச் சேர்ந்த விமான நிறுவனம்தான். அதுதான் இண்டிகோ விமான நிறுவனம். ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸுடன் இண்டிகோ நிறுவனம் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. எதற்காக என்றால், மிகப்பெரிய எண்ணிக்கையில் விமானங்களை வாங்குவதற்கு. தற்போது நடுத்தர தொலைவுடைய இடங்களுக்கே விமான சேவையை நடத்தி கொண்டிருக்கும் இண்டிகோ விமானம் நீண்ட தொலைவுள்ள இடங்களுக்கும் விமானங்களை இயக்கும் திட்டத்தை வைத்திருக்கின்றது. அதற்கு தேவையான விமானங்களை வாங்குவதற்குத்தான் ஏர்பஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது இண்டிகோ. உதாரணமாக, டெல்லியிலிருந்து நேரடியாக லண்டன் செல்லும் வழித்தடத்தில் விமானங்களை இயக்க திட்டம் வைத்திருக்கின்றது இண்டிகோ. ஆனால் மத்திய விமான நிறுவனங்களுக்கும் இண்டிகோவுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. அது என்னவென்றால், மத்திய விமான நிறுவனங்கள் குறுகிய தொலைவு விமான பறத்தல்களுக்காக ஒடுங்கிய உடல் கொண்ட விமானங்களையும் அதிக தொலைவு பயணங்களுக்காக அகன்ற உடல் கொண்ட விமானங்களையும் பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் இண்டிகோ நிறுவனம் அதிக தொலைவுள்ள விமான பயணங்களுக்கும், உதாரணமாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டெல்லி லண்டன் வழித்தடத்திலும் ஒடுங்கிய உடல் கொண்ட விமானங்களை இயக்கப் போகின்றது. அதற்காகத்தான் ஏர்பஸ் நிறுவனத்துடன் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றது. இண்டிகோ நிறுவனம் வாங்க திட்டமிடும் விமானங்கள் ஏர்பஸ் A321neo LR மற்றும் A321 XLR. இந்த இரண்டுமே ஒடுங்கிய உடல் கொண்ட விமானங்கள் தான். இதில் LR என்று குறிப்பிடப்படுவது லாங் ரேஞ்ச், XLR எனப்படுவது எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச், அதாவது அதிக தொலைவு மற்றும் மிக அதிக தொலைவு பறக்கக்கூடிய ஒடுங்கிய உடல் கொண்ட விமானங்கள் இவை. இவற்றில் A321 XLR விமானம் இன்னமும் வர்த்தக பாவனைக்கே வரவில்லை. அதற்கு முன்னரே அந்த விமானங்களை வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது இண்டிகோ நிறுவனம். இந்த இரண்டு ரக விமானங்களிலும் எத்தனை விமானங்களை வாங்க திட்டமிடுகின்றது இண்டிகோ? எத்தனை விமானங்கள் என அவர்கள் இதுவரை வெளிப்படையாக அறிவித்ததில்லை. ஆனால் மிக அதிக எண்ணிக்கையில் 3 இலக்கத்தில் விமானங்களை வாங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இதை எப்படி சொல்கின்றோம் என்றால், இண்டிகோ நிறுவனம் கடந்த காலத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் வாங்கிய விமானங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2005 அவர்கள் வாங்கிய A320 விமானங்களின் எண்ணிக்கை 100. மீதி ஒவ்வொரு தடவையும் அதைவிட அதிக எண்ணிக்கையிலேயே விமானங்களை வாங்கியிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் விமானங்களை வாங்குவதுதான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்று கூறுகின்றார் அந்த நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி ரொனோஜோய் டட்டா. விமான நிறுவனத்தின் வெற்றிக்கும் விமானம் வாங்கும் எண்ணிக்கைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? தொடர்பு இருக்கிறது. 2005 அவர்கள் வாங்கிய 100 விமானங்களின் விற்பனை விலை $6 பில்லியன். அதிக எண்ணிக்கையில் விமானங்களை வாங்கும் போது அவர்களுக்கு பெரிய சதவீதம் விலைக்கழிவு கொடுக்கப்படுகின்றது. அத்துடன் அந்த விமானங்களின் பராமரிப்பு செலவுகள் தொடர்பாகவும் பல சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன. இதனால் அந்த விமான நிறுவனத்தின் இயங்கு செலவு கணிசமாக குறைகின்றது. அதன் காரணமாகவே குறைந்த விலையில் பயணச்சீட்டுக்களை விற்கக்கூடியதாக உள்ளது. இதனால்தான் மற்ற விமான நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலும் இண்டிகோ விமானத்தால் புதிய விமானங்களை வாங்க முடிகின்றது. தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் விமான கொள்வனவின் போது நிச்சயமாக அந்த நிறுவனம் 100க்கும் மேற்பட்ட விமானங்களை கொள்வனவு செய்யும் என எதிர்பார்க்கலாம்.